அசாம் மாநிலம் தேமாஜி மாவட்டத்தில் 14 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. இவங்க அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்தியா முழுவதுமே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இருப்பதாக தன்னுடைய பெற்றோர்களின் கண்காணிப்பிலேயே இருந்து வராங்க. சம்பவத்தன்று காலையில் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக அவங்க வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய பெட்டி கடைக்கு வந்திருக்காங்க. கடைக்கு போன அவங்க வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால அவங்க அம்மா அந்த பெட்டி கடைக்கு போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கடைக்கு வந்துட்டு போய் வெகு நேரமாச்சு அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு. ஊரடங்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவங்க பெற்றோருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த சிறுமியினுடைய பெற்றோர்களும் அவரது நண்பர்கள் உதவியோட அந்த பெண்ணை தேட ஆரம்பிச்சாங்க. இரவு 9 மணி அளவுல ஊருக்கு ஒதுக்கப்புறமா அந்த சிறுமி மர்மமான முறையில இறந்து கிடப்பதாக தகவல் கிடைச்சது. காவல்துறையின் உதவியோட அங்க போன பெற்றோர்கள் தங்கள் பிள்ளையின் பரிதாப நிலையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. அதற்கப்புறம் பிரேத பரிசோதனை முடிவுல அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதற்கு காவல்துறையில வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணையில இருக்கு. இதுவரை யாரும் கைது செய்யப்படல. இந்த நிலையில அந்த சிறுமியின் உடலை நல்லடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. சிறுமி புதைக்கப்பட்ட அன்றைய இரவே சிறுமி புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து 51 வயது மதிக்கத்தக்க நபர் தோண்டி வெளியே எடுத்திருக்கிறாரு. தோண்டி எடுக்கப்பட்டது மட்டும் இல்லாம அந்த சிறுமியின் உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆடைகளும் களையப்பட்டு நிர்வாணமான முறையில அந்த நபர் அந்த சிறுமியினோட உறவு செஞ்சிருக்கிறாரு. இரவு ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த சுடுகாட்டில் நடந்த சம்பவத்தை அந்த வழியாக கடந்து சென்றவர்கள் பார்த்திருக்கிறாங்க. பார்த்த உடனே அந்த நபரை பிடித்து விசாரணை செஞ்ச போது மனநலம் பாதித்தவர் போல இருந்திருக்கிறாரு. உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அந்த நபரையும் காவல்துறைக்கு ஒப்படைச்சிருக்காங்க. காவல்துறையினர் மருத்துவருடைய உதவியோட அந்த நபரை விசாரணை செய்த போது அவர் மனநலம் பாதித்தவர் கிடையாது, ஒரு சைக்கோவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சிறுமியின் உடல்ல மர்மமான பகுதிகள் அனைத்துமே சேதம் செஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை அந்த சிறுமி உயிரோடு இருக்கும்போது அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் இச்சைக்கு உட்படுத்தி கொலை செய்தது கூட இவராக இருக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல போலீஸ் தன்னுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்குல இன்னும் பல மர்மமான முடிச்சுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏற்கனவே அந்த பகுதியில தொடர்ந்து சிறுமிகள் மர்மமான முறையில இறந்துட்டு வர்றது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிலை போய் இன்றைய சூழ்நிலையில பிணத்துக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிலை உருவாகியிருக்கு.